ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன பார்த்தீங்கன்னா பயங்கரமான தரமான ஒரு வீடியோ வந்திருக்கு அதாவது மணி ரவீனா காதல் காதலில் வந்து ஒரு பெரிய விரிசல் வந்து ஏற்பட்டிருக்கு அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மணியோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரவீனா கரெக்டாக அது ஒரு பக்கம் கேம் ஒரு பக்கம்னு கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க பட் இந்த மணி தான் வந்துட்டு ரவீனாவை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி அவங்கள இண்டிவிஜுவல் கேம் விளையாட விடாமல் பண்ணிகிட்டு இருக்காப்புல ஸோ ஃபஸ்ட்டு இப்போ போல நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணிட்டு நம்ம மணிக்கு வந்துட்டு டிஸ்லே கொடுத்துருப்பாங்க அதுவே அவருக்கு ஒரு டென்ஷன் ஆனது இல்லையா இப்போ வந்து அதை வந்து விரிவாக காமிக்கிறாங்க எதனால் டென்ஷன் ஆனா அதுக்கு வந்து டென்ஷன் ஆனதுக்கு ரவீனா அவர் எவ்வளோ காண்டாக பேசுகிறாரு இந்த பக்கம் வந்து அதுக்கு ஒரு கமெண்ட்ரி மாதிரி ஒருத்தவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் பூர்ணிமாவும் மாயாவும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரவீனா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிரதீப் யோசிக்கிறத செய்கிறான் எனக்கு அது நியாயமாக போட்டுச்சு ஸோ அதனால் நான் பிரதீப்க்கு வந்து லைக் பட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மணி மணிக்கு வந்து டிஸ்லைக் கொடுக்குறாங்க ஸோ ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு அப்போ அவருக்கு டென்ஷன் ஆகிடுது போலதற்கு இது நியாயம் தான் பட்டி இது கேம் ஷோ இந்த கேம்ஸில் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியுது இப்போ லைஃப்பில் வந்துட்டு இந்த மாதிரி நடக்குதுன்னா சரி கூட இருக்கிற பழக்கத்துக்கு ஏதாவது பண்ணுவாங்க கேமில் வந்து ரியாலிட்டியாக அவங்க இருக்கணும் வந்துட்டாங்க இங்கே போயிட்டு நம்ம அன்புக்கு இடம் கொடுத்து நான் அவனுக்காக இதை பண்ணுறேன் எனக்காக இதை பண்ணுறேன்னா அது நல்லாவே இருக்காது இல்லையா ஸோ அதனால் ரவின்னு அதை பண்ணுறாங்க பட் மணிக்கு வந்து அது பிடிக்கல மணி என்ன சொல்கிறேன்னா இன்னொருத்தனை வச்சு என்னை வந்து தோக்கடிக்கணும்னு நினைக்காது எப்போயுமே அதுக்கு நீ என்னை பார்க்காம இருந்திருக்கலான்றப்பல அவங்க ஒரு மாதிரி கஷ்டப்படுறாங்க பூர்ணிமா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்களேன் இப்போ புரியுதா அவளை இண்டிவிஜுவலாகவே விளையாட விட பாருங்க மோசமானவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ திரும்பவும் மணி எனக்கு அது பிடிக்கல அவ்வளோதான் எல்லாமே இனி அவ்வளோதான்றாப்புல அவங்க வந்துட்டு அப்படியே பாவமாக ரவீனா ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படிட்டு அப்படியே சோகமாக போயிடுறாங்க ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸ் சீசன் செவன் ஆரம்பிச்சு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சோகமாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது இதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அவங்க சிரிச்சிட்டே தான் இருந்தாங்க அவங்க இன்ஃபேக்ட் சிரிக்கிறது பற்றினா பல பேருக்கு இருட்டிட்டாக இருந்திருக்கு அவ்வளோ சிரிப்பு சிரிப்பாங்க பட் அவங்களையே சோகமாக்கி விட்டார் இந்த மணி ஏன்யா உனக்கு இந்த வேலை அப்படின்ற மாதிரி இருக்குது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த மாதிரி இந்த பொண்ணை வந்துட்டு ஒழுங்காக விளையாட விட மாட்டான்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது இதில் இந்த பொண்ணு கரெக்டாக ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்கு அதுவாக யோசிச்சு இவங்களுக்கு தான் இல்லை இந்த பொண்ணுக்கு தோணி இருக்குது அதனால் பண்ணியிருக்கு அதை வந்துட்டு இவர் வந்து இந்த மாதிரி என்ன வந்து அங்கே தோக்கடிக்காது இங்கே தோக்கடிக்காத இவர் ஒரு கண்டெஸ்டன் அந்த பொண்ணு ஒரு கண்டெஸ்டன் இதில் என்ன அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் நேசத்துக்கும் வச்சிட்ருக்காங்க தெரில ஒன்றும் சரி அப்புறம் லாஸ்ட்டாக பூர்ணிமா சொல்லிடுறாங்க பார்த்தீங்களா கொஞ்சம் கூட மூளையே இல்லாத முட்டாப்பாயில இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதோடு இந்த ரொம்ப முடிக்கிறாங்க பயங்கர மாதம் இருக்குது எனக்கு வந்து ரவீனாவோடய கேம் முதலேருந்தே பிடிக்கும் அதனால தான் நான் வந்துட்டு நிறைய அணுகளை சொல்கிறேன் அதேமாதிரி மணிக்கு கொடுக்குறதுக்கு பதில் கல்ல கல்லை வந்து ரவீனா கொடுத்தாங்க பட் அன்னைக்கே நான் பதிவு பண்ண விஷயங்கள் என்னென்னா ரவீனாக்கில் இருக்கிற கல் எல்லாமே மணிக்கு போக வேண்டியது ஏன்னா மணி ரவீனாவோட கேமை வந்து விளையாட விடாமல் பண்ணிகிட்ருக்காப்புல ஸோ இங்கே ஒரு சூப்பரான விஷயமாக நான் பார்க்குறேன் ரவீனாவோட செயலை நீங்கள் சொல்லுங்கள் இந்த மணியை என்ன பண்ணலாம் மணி வந்து விளையாடுறார் கேம் இல்லைன்னு சொல்ல ஆனால் வந்து இந்த மாதிரி ரவீனாவை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறார் அது ரொம்ப பெரிய தப்பு இந்த கேமுக்கு அது செட் ஆகாது உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வடியில் சந்திக்கலாம் பாய் நண்பர்களே